முந்நூறு பேர் இருந்தார்கள் செய்தி, இதே அனசலில் அறிவிக்கக்கூடிய செய்தி ஜைனப் ரதி அவங்களோட சம்பவத்தில் வரும். அந்த வலிமா கலைச்ச நேரத்தில் ஜுஹா அசலாசுமியா ரசூலா அனசலாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, வலிமாக்கு இன்னென்ன நபர்களுக்கு சொல்லுங்கள், பின்ன ரோட்டில் யாரெல்லாம் காண்றீங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரசூல் சலாம் சொல்கிறாங்க. இன்னென்ன நபர்களுக்கு சொல்லுங்கன்னுட்டு அதுக்கு பின்னால் நீங்கள் யாரை கண்டாலும் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். இதையே இன்றைக்கு ஒரு பணக்காரர் எடுத்து நீங்கள் என்னென்ன நபர்களுக்கு சொல்லுங்கள், மறுபடி கண்டவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கன்னா இந்த வீண் விரயம் தேவையான என்ன செய்வோம் கேட்போம். ஆனால் அது வீண் விரயமா இல்லை, சாப்பிட கொட்டவா போகிறோம் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கிட்டத்தட்ட 300 லட்சம் பேர் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க, அந்த சாப்பாட்டுக்கு வந்தாங்க. 30 செகண்ட் சாப்பாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலியத்தில் வலிமை என்ன தெரியுமா, 30 செகண்ட். காரணம் அன்றைக்கு ஒரு செகனுக்கு 10 பேர், ஒரு செகனுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, 10 பேர். ரசூலுல்லாஹி அங்கே சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் 10 பேராக உட்காருங்கண்ணா. இப்போ 6 ஆக்கி 5 ஆக்கி 3 ஆக்கிடுவாங்க போல இருக்குது சரியா, அங்கே 10 பேராக உட்காருங்க. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 10 அஷரா அஷரா, இது பல சம்பவங்களில் வரும். 10 பேராக உட்காருன்றது, 10 பேராக உட்கார்ந்தார்கள், அவர்கள் என்ன செஞ்சாங்க சாப்பிட்டார்கள். அப்படி அதாவது சப எத்தனை பேரும் 300 30 சகனது அந்த இடத்துல சாப்பிட்டாங்க அப்படின்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலைக்கு இந்த 30 சகனுன்றது எல்லைக்கு மேலே நம்ம சொல்லணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்யலை, தவறாக நினைக்கல. ஆனால் அது தேவையற்ற வகையில் ஆடம்பர அமைப்பில் நடந்தாலே தவிர உணவு கொடுக்குற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் எங்கேயுமே தடுக்கலை. இந்த திருமணம் சம்பந்தமான தவறான புரிதல்கள் என்ற ஒரு அமைப்பில் நான் இஸ்லாம் கூறும் விருந்து உபசாரங்கள்ட்டு தனியாக ஒரு 2 மணி நேரம் என்ன செஞ்சுக்கிறேன் பேசிக்கிறேன். டோட்டலாக அது இந்த விருந்து உபசாரங்கள் சம்பந்தமாக மட்டுமே என்னது தனியாக எடுத்து பேசினேன். காரணம் இது சம்பந்தமாக நிறைய பிரச்சனை, ஏதாவது ஒரு சாப்பாடு ஒன்று கொடுக்க போனால் நம்ம பிதத்தா சுண்ணத்தான் பார்க்குறது நல்லது நியாயமானது, ஏன் நம்ம கொடுக்கறது அல்லாஹ் ரசூலுக்கு உகந்ததாக இருக்கணும். ஆனால் அதில் தடுக்காதெல்லாம் தடுக்கிறது என்ற பேரில் பேணுதலாக கொண்டு வரது இருக்குது, அது மார்க்கம் உகந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.